நலமே வளம் வழங்குகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருந்ததுன்னா COVID-19 தொற்று மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வைரஸ் தொற்றும் நம்மளை எளிதில தாக்க முடியாது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஜூஸை எப்படி தயார் செய்யறது, ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், துளசி, இஞ்சி, மஞ்சள் மற்றும் எலுமிச்சை. இதுல முதல்ல பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தோர் சொல்லும் நெல்லி சுவையும் முன் புளிக்கும் பின் இனிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பெரியவங்க சொல்றதும் நெல்லிக்காவினுடைய சுவையும் முன்னாடி அதனுடைய அருமை நமக்கு தெரியாது, ஆனா பின்னர்தான் அதனுடைய அருமையை உணர்ந்து அதனுடைய இனிமையை நம்மளால உணர முடியும். அது மாதிரியான ஒரு பொருள் தான் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிளை விட பன்மடங்கு தாது உப்புகளையும் அமினோ அமிலங்களையும் கொண்டு நல்ல விட்டமின் சி சத்து அதிகம் கொண்ட பொருள் தான் இந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காவிலிருந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு சாறு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா மூலிகைகளின் அரசி ஆகிய மருந்துக்கும் இறை வழிபாட்டிற்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் தாங்க துளசி. இந்த துளசி ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. இதுல பாத்தீங்க அப்படின்னா யூஜினால், லினலால் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் இருக்கு. இந்த வேதிப்பொருட்கள் வைரஸை எதிர்க்கும் தன்மையையும் நம்ம உடம்புல வீக்கத்தை குறைக்கிற தன்மையையும் கொண்டிருக்கு. இந்த வைரஸ் தொற்று வராமல் தடுக்க இந்த துளசி இலைகளை பறிச்சு ஒரு 50 மில்லி அளவுக்கு சாறு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா உணவுல சுவையும் மனத்தையும் அதிகரிக்க மட்டுமன்றி சளி, இருமல், காய்ச்சல், கர்ப்ப கால குமட்டல் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இஞ்சி. இந்த இஞ்சி கண்டா ரத்தம் கூட அஞ்சி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கோவிட் தொற்று காலத்துல வராம தடுக்க இஞ்சில ஜிஞ்சரால், ஷாகால் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இந்த இஞ்சில இருந்து ஒரு 10 மில்லி அளவுக்கு சாறு எடுத்து தனிய வச்சுக்கோங்க. அடுத்ததா எல்லா பழத்தையும் எலி கடிச்சிடும், ஆனா எலி கடிக்காம மிச்சம் வச்ச பழம் தானோ என்னவோ இந்த எலுமிச்சம் பழம். இத வந்து ராஜு கனின்னு சொல்லுவாங்க. இதுல விட்டமின் சி சத்து மிக அபரிமிதமா இருக்கு. நுரையீரல் தொற்று வராம தடுக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி சத்து நமக்கு கட்டாயம் தேவை. அதனால இந்த எலுமிச்ச பழத்துல இருந்து ஒரு 5 மில்லி அளவுக்கு சாறு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா மஞ்சள். இது வந்து மிகச்சிறந்த கிருமி நாசினி. இந்த மஞ்சள்ல இருக்கிற குர்குமின்ங்கிற வேதிப்பொருள் மஞ்சளுக்கு நறுமணத்தையும் நிறத்தையும் கொடுக்குது. அது மட்டுமன்றி இது வந்து இந்த வைரஸ் தொற்று வந்து தடுக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருளா இருக்கு. இந்த மஞ்சளை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த எல்லா பொருட்களையும் ஒரு 150 மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணியில கலந்து பெரியவர்கள் 250 மில்லி அளவுக்கு காலை மாலை இருவேளை அருந்தணும். அதே மாதிரி சிறியவர்கள் 100 மில்லி அளவுக்கு இந்த ஜூஸ காலை மாலை இருவேளை அருந்தணும். இந்த மாதிரி அருந்தி வந்தோம்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இந்த கோவிட் தொற்று காலத்துல தொற்று வராம நம்மள தற்காத்துக்கவும் இது வந்து உதவும். நோய் வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே சால சிறந்தது. நலமே வளம் வழங்கினார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள்.